வணக்கம். நம்ம விக்ரம் லேண்டர் பிரக்ஞான் ரோவர் இரண்டு பேருமே இப்போ இருக்கிற நிலவின் தென் துருவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இருள் நீங்கி சூரிய வெளிச்சம் வெளியே வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழலில் அடுத்த கட்டமாக வர 22ஆம் தேதி கம்ப்ளீட்டாக சூரிய வெளிச்சம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன ஆராய்ச்சிகளை இந்த தென் துருவத்தில் நிகழ்த்தலாம் அப்படிங்கிற திட்டத்தில் தற்போது நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழலில் கடந்த 300 வருடங்களாக உலக அளவில் விண்வெளி ஆராய்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கிற உலக அளவில் இருக்கிற எல்லா சயின்டிஸ்டுகளுமே அவங்க தேடிக்கிட்டு இருக்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடத்தை இன்னைக்கு நம்ம பிரக்ஞான் ரோவர் கண்டுபிடிச்சிருக்கு. ஆனால் அந்த கண்டுபிடிப்பாலேயே இப்போ ரொம்ப பெரிய ஆபத்திலையும் நம்ம பிரக்ஞான் ரோவர் இன்னைக்கு சிக்கியிருக்கு. அதாவது நிலவின் தென் துருவத்தில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வந்துகிட்டு இருக்கிறத தொடர்ந்து நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஒரு நாளைக்கு சில நிமிடங்கள் மட்டும் பிரக்ஞான் ரோவரை ஆன் செஞ்சு எந்த அளவுக்கு அதனுடைய கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிறத பரிசோதனை செய்து இருந்திருக்காங்க நேத்து. சோ இந்த சூழல்ல விக்ரம் லேண்டரை விட்டு கிட்டத்தட்ட ஒரு சில மீட்டர் தள்ளி தான் நம்ம பிரக்ஞான் ரோவர் இருக்கு. அந்த சில தூர மீட்டர்ல நம்ம பிரக்ஞான் ரோவருக்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு வினோதமான சிக்னல் ஒன்று கிடைச்சிருக்கு. அதாவது நிலவின் ஆர்பிட்டர் சந்திரயான் 2, சந்திரயான் 3 இந்த இரண்டுமே சுத்திக்கிட்டு இருக்கு. இது இல்லாம ரஷ்யா, சைனா, அமெரிக்கா இவங்க எல்லாருடைய சேட்டலைட்டும் நிலவின் ஆர்பிட்டர் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. அவங்க யாரதும் இல்லாம நம்ம இந்தியாவுடைய சந்திரயான் சேட்டலைட்டும் இல்லாம வேற வித்தியாசமான ஒரு சிக்னல் நிலவின் மேல் பரப்பல இருக்கிறத நம்ம பிரக்ஞான் ரோவர் கண்டுபிடிச்சிருந்திருக்கு. ஸோ அதனால உடனே நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் அந்த சிக்னல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு உடனே விக்ரம் லேண்டர் பிரக்ஞான் ரோவர் இரண்டு பேருக்குமே பாதுகாப்பாக இருக்கிற சந்திரயான் 2 அந்த சேட்டலைட்டை பிரக்ஞான் ரோவர் கொடுத்திருந்த அந்த சிக்னலோட கனெக்ட் பண்ணி அந்த சிக்னல் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னு மேலே பறந்துகிட்டு இருக்க சந்திரயான் 2 சேட்டலைட்டை வச்சு நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் நேற்று கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நிலவின் தென் துருவத்திலையும் அதுக்கு சுற்றி இருக்கிற சில பகுதிகளையும் அந்த சேட்டலைட்டை வச்சு தேடி பார்த்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி தரும் விஷயத்தை சந்திரயான் 2 சேட்டலைட் கண்டுபிடிச்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் உயரத்தில் பறந்துகிட்டு இருந்த சந்திரயான் நிலவின் மேல் பரப்பில் வேற்று கிரக வாசிகள் அவங்களுடைய வீடு கூடாரம் மாதிரியான அமைப்புகள் இருக்கிற அந்த இடத்துல இருந்து தான் இந்த சிக்னல் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சந்திரயான் 2 நேற்று கண்டுபிடிச்சி அதை புகைப்படமும் எடுத்து நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு அனுப்பியிருக்கு. ஸோ அந்த வகையில் அந்த தகவலை பார்த்து நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் ரொம்ப ரொம்பவே ஷாக்கிங் ஆகி போயிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பல வாட்டி நம்ம சந்திரயான் 2 ஆராய்ச்சி பண்ணியிருக்கு. அந்த இடத்த கிராஸ் பண்ணி போறப்பையும் புகைப்படங்களும் எடுத்திருக்கு. ஆனா அப்ப எல்லாம் அந்த இடத்துல வேற்று கிரக வாசிகளுடைய கூடாரம் இருக்கிற மாதிரியான அமைப்பை நம்ம சந்திரயான் 2-ஆல கண்டுபிடிக்க முடியல. ஆனா பிரக்ஞான் ரோவர் அது கொடுத்திருந்த அந்த சிக்னல் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னு ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சப்ப இப்ப சந்திரயான் 2 சேட்டலைட்டுக்கு தெல்ல தெளிவா அந்த இடத்துல வேற்று கிரக வாசிகளுடைய அதாவது ஏலியன் மாதிரியான உயிரினங்கள் அதன்களுடைய கூடாரம் இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கிறத தற்போது நம்ம சந்திரயான் 2 ஆதாரப்பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ அதே நேரத்தில் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாக இருந்தாலும் அதே நேரத்தில் நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கையும் கொடுத்துருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம பிரக்ஞான் ரோவர் விக்ரம் லேண்டர் அவங்க பக்கத்தில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த சிக்னல் வந்திருக்கு. அந்த இடத்துல தான் தற்போது ஏலியன்கள் அவங்களுடைய கூடாரம் இருக்கிறத சந்திரயான் 2 உறுதி பண்ணியிருக்கு. இதனால் அடுத்த கட்டமாக வர 22ஆம் தேதியில் இருந்து சூரிய வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் மிகப்பெரிய திட்டமே அடுத்த 14 நாட்களுக்குள்ள நிலவின் தென் துருவத்தில் ஆராய்ச்சி பண்ண முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ பக்கத்திலேயே இப்போ ஏலியன் கூடாரம் இந்த மாதிரியான ஆபத்தான விஷயங்கள் பிரக்ஞான் ரோவர் பக்கத்தில் இருக்கிறது. இப்போ ரோவருக்கோ இல்லை விக்ரம் லேண்டருக்கோ ஆபத்து ஏற்பட்டு இந்த மிஷின் திடீர்னு கைவிட வேண்டிய நிலைமை ஏற்படுமோ அப்படின்னு இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு கலக்கம் இப்போ ஏற்பட்டிருக்கு. ஸோ அதே நேரத்தில் விண்வெளி ஆராய்ச்சியில் கடந்த 300 வருடங்களுக்கும் மேலாக உலக அளவில் எல்லா சயின்டிஸ்டுகளுமே அவங்க தேடிக்கிட்டு இருந்த ஏலியன்கள் அவங்களுடைய இருப்பிடம் கூடாரம் அந்த விஷயங்களை இன்னைக்கு நம்ம பிரக்ஞான் ரோவர் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறது. இப்போ மீண்டும் ஒரு முறை உலக அளவில் எல்லா சயின்டிஸ்டுகளுமே நம்ம பிரக்ஞான் ரோவரையும் விக்ரம் லேண்டரையும் பார்த்து மிரண்டு போக விட்டுருக்கு.